உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் டா. ஆமாடி, இன்னைக்கு விரதமா? நீ முத முறையா இந்த விரதம் இருக்கிற, உனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லையே? எனக்கு எந்த கஷ்டமும் வராது. அப்படியே கஷ்டம் வந்தாலும் ஏன் அப்பா என்ன பாத்துப்பாரு? அப்பாவை விட அம்மாவும் பாத்துப்பாங்க. அவங்க காலையில அவ்வளவு பலகாரம் பண்ணி கொடுத்தாங்க, மொத்த நாளும் எனக்கு பசியே இருக்காது. சரி, பசி எடுத்தா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த விரதம் இருக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த விரதத்தை நாம ரொம்ப பக்தியோடையும் நல்ல மனசோடையும் பண்ணா பசி எடுக்கிறதே நமக்கு தெரியாதான். நீ என்ன சொல்ல வர? நீ பக்தியோட இந்த விரதத்தை இருக்கிறாங்கற, இல்ல நீலம் ஏதாவது? இல்ல இல்ல இல்லப்பா, நான் இஷ்டப்பட்டுதான் விரதம் இருக்கேன். அதோட இந்த விரதம் இருக்கேனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா. எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, நாம வந்து ரிஷிக்காக ஒரு பூஜை பண்ணி ஆகணும். எப்ப பாரு ரிஷிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, அதனால நான் ரிஷிக்காக இந்த விரதம் இருந்தா அது நல்லது தானே? நீங்க வெறும் ரிஷியை பத்தி மட்டும் யோசிங்க, என்ன பத்தி கவலை வேண்டாம். லக்ஷ்மி, சஞ்சய் கூப்பிடு. ம், சரி. கரிஷ்மா, ஏன் உன்னால அவனை கூப்பிட முடியாதா? சஞ்சய் கிச்சன்ல இருக்கான், என்னோட குரல் அவ்வளவு தூரம் போகாது. இல்ல, கொஞ்சம் முன்னாடி போய் அவனை கூப்பிடு. என்ன? கொஞ்சம் நடந்து போய் அவனை கூப்பிடு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னாச்சு உங்களுக்கு? வாட் இஸ் தி பிக் இஷ்யூ? லக்ஷ்மி இன்னைக்கு விரதம் இருக்கா, அவ எந்த வேலையும் செய்ய கூடாது, ரெஸ்ட் எடுக்கட்டும். எனக்கு தெரியும், நானும் அவள வேலை செய்ய சொல்லலையே, சஞ்சய் கூப்பிடுன்னு தானே சொன்னேன். சின்ன விஷயத்தை எதுக்காக நீங்க இப்படி சீரியஸ் ஆக்குறீங்க? இது சீரியஸான விஷயம் தான் கரிஷ்மா, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இருந்தாலும் கரிஷ்மா, 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 உன்னோட அண்ணன் சரியா தான் சொல்றாரு, சரியா தான் சொல்றாரு. வாட்? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? லைக் அவளை நான் டார்ச்சர் பண்ணனா, துன்புறுத்தனா? ஏய், நீ என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க? ஒண்ணு நடக்கலன்னு வாயை திறந்து சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் உனக்காக கவலைப்படுறாங்க, வாயை தொற. நான் கேட்டாச்சு, கரிஷ்மா நீ டார்ச்சர் பண்ணலதான், ஆனா லக்ஷ்மி நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்ண கூடாது, புரியுதா? புரியுதா? இன்னைக்கு விரதம் இருக்கா, இவ விரதம் இருக்கா, நீ இவள ஆசீர்வாதம் பண்ணுவியா இல்ல? லக்ஷ்மி கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும், உன்னன் தானே சொன்னாரு? அம்மாடி லக்ஷ்மி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. எத்தனை முறை தான் உனக்கு எடுத்து சொல்றது கரிஷ்மா, லக்ஷ்மி இந்த விரதத்தை எங்க பையனுக்காக தான் இருக்கா, அதுல அவளுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற, புரியுதா? என்ன? வேணா கரிஷ்மா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். லக்ஷ்மி நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க, அதுவும் ஏன்னு எனக்கு தெரியும். உனக்கு மலிஷ்கா தான் பிடிக்கும். குட் மார்னிங் மோம். குட் மார்னிங். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்? நேத்து நைட் நடந்ததை யோசிச்சேன், நீ கரிஷ்மா கூட சரியா பிஹேவ் பண்ணல. மோம் ப்ளீஸ், நான் சீரியஸா தான் சொல்றேன். அவ உன் இடத்த அங்க சேஃபா பாத்துக்கறா. ஐ நோ மோம், பட் மலிஷ்கா உடனே கால் பண்ணி சாரி சொல்லிடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.